தொடர்வத விரைவு செய்திகள். கனமழையால் அதிக பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் கடலூர் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டு வரும் இரண்டு அமைச்சர்களுடன் இணைந்து பணிகளை மேற்கொள்ளுமாறு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மின்துறை அமைச்சர் பி தங்கமணி, தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் ஆகியோர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் சி வி சண்முகமும் இந்த இரு அமைச்சர்களுடன் இணைந்து கடலூர் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடி நாளையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், போரின் போதும் அமைதியை நிலைநாட்டுவதிலும் படைவீரர்கள் புரிந்த சாதனைகளையும் தியாகங்களையும் நன்றியுடனும் பெருமையுடனும் நினைவுகூறும் வகையில் கொடிநாள் கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கொடிநாள் நிதிக்கு தாராளமாக நன்கொடை அளிக்க முன்வருமாறு தமிழக மக்களை ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள கொடிநாள் தின வாழ்த்துச் செய்தியில், படைத்தளத்தில் இன்னுயிரை இந்த எண்ணற்ற படைவீரர்களது தியாகத்தையும் சேவையையும் மனதார போற்றுவதாக தெரிவித்துள்ளார். கொடிநாள் நிதிக்கு தாராளமாக நிதியினை வழங்கிட வேண்டுமென பொதுமக்களை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு உரிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்ப விவகாரத்தில் உண்மை நிலை என்னவென்று தெரியாமல் நடிகர் கமலஹாசன் பேசி வருவதாக தெரிவித்தார். கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்காக டிசம்பர் 7 முதல் வகுப்புகள் தொடங்கப்பட இருப்பதாகவும், கொரோனா தொற்று பிரச்சினை முடிவுக்கு வராததால் இணையதளம் மூலமே தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். தமிழ் வழி கல்வி பயின்றோருக்கு தமிழக அரசு பணியில் 20% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் 8 ஆகியும் இன்னும் ஒப்புதல் அளிக்காதது ஏன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை அளிக்க மார்ச் 16 சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்திருத்தத்திற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புயல் மழை காரணமாக 3800 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் இன்று புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை பார்வையிட்டனர். பின்னர் அவர்கள் எண்ணூர் முகத்வாரத்தில் கொசஸ்தலை ஆற்றில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளையும் ஆய்வு செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க மத்திய குழுவிடம் கோரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலாறு அணைக்கட்டு ஆற்றங்கரையோரமாக வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளாட்சன் புஷ்பராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், ஆந்திர பிரதேசம் கலவகுண்டா அணையிலிருந்து சுமார் 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் பொன்னை அணைக்கட்டு பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். புயல் எச்சரிக்கை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 8,457 குடும்பங்களைச் சேர்ந்த 26,921 பேருக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்களை மழைக்கால நோய்களிலிருந்து பாதுகாக்க 15 மருத்துவ முகாம்களும் 60 நடமாடும் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடைகளுக்காக 38 நடமாடும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளுக்காக சரக அளவில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து சென்னை வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரிடமிருந்து 7.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர்.
இதேபோல் நேற்று அதிகாலை துபாயிலிருந்து வந்த மேலும் இருவரிடமிருந்து ஆடையில் மறைத்து கொண்டு வரப்பட்ட சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இவற்றின் மொத்த மதிப்பு 14.73 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.